குத்தைத்திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வரை என்ன நீங்க மாடியிலேயே பண்ணிடுற ஒர்க் அவுட் பவுனுக்கு வெயிட் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கல ஜஸ்ட் பிகினருக்கான எக்ஸசைஸ் தான் 97.5 இருந்தாரு வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது இதையும் பாருங்க ஒரு மரக்கன்று நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா கோ கிரீன் வித் டிடிஎஷன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட நம்ம பவுன் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 10வது நாள் 9வது நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு சோ எவ்ரி 10 டே வந்து வெயிட் செக் பண்றோம்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு செக் பண்ணுவோம் லாஸ்ட் டைம் செக் பண்ணும்போது பவுன் வந்து 97.5 இருந்தாரு வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது 10 நாள்ல எவ்வளவு வெயிட் குறைச்சிருக்காருன்னு பாக்குறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்கும் எவ்வளவு குறைச்சிருப்பீங்க பவுன் அப்ராக்சிமேட்டா முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வரை என்ன கமாண்டைகர் சொல்லணும் அப்பதான் வந்து ஹெவியா பண்ணுவாரு சோ மார்னிங் இங்க மாடியிலேயே பண்ணிடுற ஒர்க் அவுட் பவுனுக்கு வெயிட் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கல ஜஸ்ட் பிகினருக்கான எக்ஸசைஸ் தான் நிறைய பேர் கேக்குறீங்க இது மாதிரி வேற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாதா இப்ப முன்னாடி கொடுத்த பேசிக் எக்ஸசைஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்ட்டு நீங்க ப்ரீவியஸா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அவர் கொண்டு போறேன் அவர் வெயிட் லாஸ்க்கு புதுசு ஓகேங்களா சோ புதுசா பண்றவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ப்ரீவியஸா நம்ம ஒர்க் அவுட் எல்லாம் ஃபாலோ பண்றவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க அதெல்லாம் இதுக்கு அப்புறம் தான் கவர் ஆகும் ஓகேங்களா என்னப்பா முடிச்சிட்டீங்களா அவர்கிட்ட கூட அந்த தம்பல கமாண்ட் ஐயர் என்ன ரெஸ்ட் மோட்ல இருக்காரு சின்ன தம்பல பண்ணுங்க செட் பண்ணிட்டீங்களா இதோ ஒரு நிமிஷம் இதுல பாருங்க இன்னொரு 3 மாசத்துல எவ்வளவு பெருசாக்கி காட்டுறோம் இப்ப அப்படியே பென்சில் மாதிரி இருக்கிறாரு கரெக்டாப்பா இதோட பெருசாக்குறதுதான் எங்க லட்சியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து வெயிட் செக் பண்ண இடம் இது பண்ணாங்க என்ன ஷூவோட எல்லாம் செக் பண்ணக்கூடாது ஷூ ஆகணும் என்ன உங்க தம்பி எவ்வளவு குறைச்சிருப்பாரு ஒரே சந்தோஷமா இது போல இது கொஞ்சமாவது குறைச்சிருப்பாரா நினைப்பீங்க திட்டுறது எரும மாடி இப்ப வந்து 4 கிலோ குறைச்சிருப்பாரு தம்பி வெயிட் குறைச்சா மட்டும் ஒரே பெருமை குறைக்கலன்னா தான் பெருமை இல்லையா இல்லங்க பவுன் கமான் 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 தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி மூணு எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கு ஒரு 5 கிலோ கிட்ட குறைஞ்சிருக்கா 5 கிலோ 200 கிராம் சூப்பர் 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 பவுன் 5.2 kg குறைச்சிருக்காரு ஓகேங்களா எப்படி ஃபீல் பண்றீங்க இறங்குங்க போதும் வெயிங் ஸ்கேல்ல இருந்து இறங்கிடலாம் அதை எடுத்துருங்க எப்படி ஃபீல் பண்றீங்க என்ன ஐயோ என்னாச்சு கண்ணு வருகுதா தயவு செய்து சென்டிமெண்ட் அளம் மட்டும் கூடாது மீதி என்ன வேணா பேசலாம் ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டல அதனால சொல்லுங்க என்னாச்சு பேசவே மாட்டாரு கண்ணு வருகுதே நான் அழுகலையா கண்ணு வருகுது என்னதான் எடுக்கணும் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த 10 நாளுக்கு அப்புறம் செக் பண்ணும்போது அந்த ஒரு 2 கிலோ 3 கிலோ குறைஞ்சிருந்தா கூட நமக்கு அவ்வளவு ஒரு அச்சீவ் பண்ண சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தை உண்மையே சொல்லணும்னா பேச்சு வராது இன்ஃபேக்ட் வந்து கண்ணீர் தான் வரும்
தம்பிக்கு டவல் எடுத்துட்டு வந்தீங்களா, கொடுங்க. அழுதுட்டு இருக்காரு. எதுக்கு இப்ப அழுவுறீங்க? இன்னும் எவ்வளவு குறைக்க வேண்டியது இருக்கு? இதுக்கே எமோஷன் ஆயிட்டாரு. எதுக்கு இப்ப அழுவுறீங்க? ஐயோ, அதெல்லாம் அழாதீங்க. சி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பவுன் வந்து ரொம்ப எமோஷன் ஆயிட்டாரு, ஓகேங்களா. அவர் எப்பவுமே எமோஷன் ஆயிடுறாரு, என்ன காரணம்னு தெரியல. அவ்வளவு ஹர்ட் பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், அதாவது அவ்வளவு காயப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நீ ஒர்க் அவுட் முடிச்சியா? இங்க வந்து கமெண்ட்ரி குத்துறீங்கப்பா, ஒர்க் அவுட் பண்ணு போ. நினைச்சு பாக்கவே இல்ல இவ்வளவு குறைப்பீங்க 60 வரும் 92 62 குறைக்க வேண்டியது இருக்கு. சரி, ஓகே. உண்மையில ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன் சொன்னீங்கன்னா, அவர் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ரிசல்ட் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்சஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் இன்னும் கண்டிப்பா மேலும் மேலும் பண்ணி அவர் அச்சீவ் பண்ணி அவரோட ஐடியல் வெயிட் வர வேண்டியது இருக்கு. 5 கிலோ குறைச்சதுக்கே நம்ம கோச், நம்ம கோச் கொடுத்த ட்ரைனிங்க வந்து நம்ம சாம்ப வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. அதனால அவருக்கு இன்ஃபேக்ட் கண்ணு தண்ணியா வருது. சோ நீங்களும் எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே நீங்க எவ்வளவுல இருக்கீங்க, உங்களது 10 டேஸ் வெயிட் லாஸ் என்னாச்சு செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவர் கூடயே நீங்க எல்லாரும் பண்ணுங்க. ஆனா அதே மாதிரி உங்களோட கமெண்ட் சொல்ல சொல்ல அவர் அவ்வளவு என்கரேஜ்மெண்டா ஃபீல் பண்றாரு. நாளைல இருந்து திருப்பி எல்லாரும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்சஸ்க்கு போனோம். சோ என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்கும் போது. ஏன்னா நம்மள நம்பி வந்தாங்க ஒருத்தங்க, அவங்க சொன்னதெல்லாம் கோச் கேட்ட டிப்ஸ் அதெல்லாமே கண்டிப்பா இவரோட ஹார்ட் ஒர்க் பிளஸ் எல்லா சப்போர்ட்டும் வந்து அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாமே வந்து கிரெடிட்டா போகுது கோச்சுக்கு. ஏன்னா வந்து கண்டிப்பா அவங்களோட பிஸி ஷெட்யூல் இருந்தா கூட அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்ததுனால இது கண்டிப்பா இங்க மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால ரெண்டு பேருக்கும் ஈக்குவலண்ட் எஃபர்ட்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, எவ்வளவு அப்படி என்னன்றது மெசேஜ் பண்ணுங்க. சரி, வீட்டுல எல்லாம் வெங்காயம் வெட்ட விட்டு அடிக்கடி அளவு வைப்பீங்களா? எமோஷனல். ஓகே பவுன், உங்களை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இதுல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யாரும் அழமாட்டாங்க. ரொம்ப நான் நினைச்சுக்கிட்டும் பாக்கலாம் இவ்வளவு வெயிட் குறைப்பேன். நீங்களும் குறைங்க என்ன பார்த்து. கமெண்ட்ஸ் போறீங்க நிறைய பேர், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சூப்பரா கமெண்ட்ஸ் போறீங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு சொல்றீங்க. இன்னைக்கு யாரும் சொன்னதெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்காக தான் இந்த வெயிட் குறைச்சிருக்கேன், வேற எதுவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்துருப்பீங்க ஆக்சுவலா வந்து இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ற சீசன் பண்ணலாம் இருந்தேன். ரொம்ப எமோஷனா இருக்காரு, இதோட போய் அவரை ஒர்க் அவுட் பண்ண வைக்க முடியாது. சோ அந்த ஒர்க் அவுட் சீரியஸ் நாளைக்கு வரும். இது வரைக்கும் நீங்க பண்ணது வந்து பிகினருக்கான எக்ஸசைஸ் ஃபார்ம் அப் கொடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் கார்டியோல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருந்தேன், இதுக்கப்புறம் கோர் ஸ்ட்ரென்தன், இதெல்லாம் வரிசையா ஒர்க் அவுட் சீரியஸும் வரும். வாரத்துக்கு அதாவது 3 நாளைக்கு ஒரு தடவை ஒர்க் அவுட் சீரியஸ் வரும், ஓகேங்களா. ஒவ்வொரு ஒர்க் அவுட் கொடுத்தோம்னா மினிமம் 3 நாள் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே ஒர்க் அவுட்டை. அதுக்கு அடுத்தடுத்து எக்ஸசைஸ் போவோம். சோ ஒர்க் அவுட் சீரியஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி டயட்டும் அப்கமிங் டேஸ்ல ரெகுலரா வரும், ஓகேங்களா. அப்புறம் ரொம்ப எக்ஸைட்மெண்டான மூமெண்ட் நேத்து நடந்தது என்னன்னா, இதுதான் நம்மளுக்கு வந்து பிரபு, ஓகேங்களா, ஈஸ்வர் பிரபுன்றவர் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாரு. அவர் நம்ம சேனலை பார்த்து வெயிட் லாஸ் பண்ணிருக்காரு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோ குறைச்சிருந்தாரு. அவர் வந்து என்ன பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நேத்து லைவ்ல வந்து இத கிஃப்ட் பண்ணிட்டு போனாரு. இதையும் இத பாருங்க, ஒரு மரக்கன்று நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, கோ கிரீன் வித் டிடிஎஸ்ன். அதுக்காக வந்து இந்த மரத்தை கொடுத்து நீங்க உங்க அவர்கிட்ட இடம் இல்லையா, அதனால இங்க நட்டுடுங்கன்னு கிஃப்ட் பண்ணிட்டு போனாரு. சோ
இதையும் நம்ம வந்து இப்ப பார்க்ல நடப்போறோம், உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டா அவர் வந்து இதை நட்டுடுவாரு. ஓகேங்களா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இதை பார்த்து? ஈஸ்வர் பிரபு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஐ அம் சோ சாரி, நேத்து உங்களால மீட் பண்ண முடியல, ஏன்னா நான் ஆபீஸ்க்கு போயிருந்ததுனால. பட் இதை பார்க்கும் போது ஒரு ரொம்ப ப்ரௌட் மொமெண்டா இருந்தது, ஏன்னா கண்டிப்பா இது வந்து எவ்வளவு பெரிய ப்ரீஷியஸ் கிஃப்ட் அப்படின்றது வந்து அவங்க நேத்து சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, இது வந்து அவங்களோட எஃபர்ட்க்கு கிடைச்ச ஒரு கிஃப்டா தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது என்னோட ஃபேவரட் பிக்கும் கூட, இதுல ரொம்ப அழகா இருப்பாங்க. சோ ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா வந்து சந்தோஷமா இருந்தது இதை பார்க்கும்போது. அவர் எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப ஒரு அச்சீவ் பண்ண ஃபீல் இருந்து. எப்பவுமே நாங்க எல்லாம் அவரை பார்த்து அட்மயர் பண்ணுவோம், இன்ஸ்பயர் ஆவோம். ஏன்னா வந்து அவங்க வெயிட்ட குறைக்கணும் குறைக்கணும் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவங்களோட மெயின் மோட்டிவேஷன் என்னன்னா, நான் எப்படி குண்டா இருக்கும்போது எவ்வளவு அச்சீவ்பட்டேன், நான் எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டிருந்தாலும் நான் இதை குறைச்சிட்டு என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு இதை மாதிரி சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதான் அவங்களோட மெயின் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க அடிக்கடி. சோ இது இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் வரும்போது அவங்களுக்கு அவ்வளவு என்கரேஜ்மெண்டா இருக்கும். நீங்க கம்மி பண்ணீங்க நம்மளோட எஃபி பேஜ்ல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் ஃபாலோ பண்றவங்க அவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவ்வளவு பேர் சொல்றாங்க. நான் எல்லாமே வந்து வந்து அதாவது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க, ஜீரோ கார்ப்ஸ், லோ கேலரி டயட், ஹை ப்ரோட்டீன் டயட், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கீங்கன்றது. சோ இது ரொம்ப தேங்க்யூ சோ மச், எனக்கு தெரியல வேர்ட்ஸே வரல, ரொம்ப ஹாப்பி ஃபீலிங். சோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் கிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா உங்க தம்பிக்கு? ஃபைனலா 60 கிலோ வரணும். உங்களுக்காக தான் இது அப்படின்னு சொன்னாரு. ஓகே ஈஸ்வர் பிரபு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு. உண்மையிலே இது என்ன இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன்னா எமோஷன் ஆயிட்டாரு. உங்களுக்கு ஒர்க் அவுட் சீரியஸும் டயட் சீரியஸும் ரெகுலரா வரும். என்ன தம்பி சுத்தி சுத்தி வர ஒர்க் அவுட் பண்ணலையா? போ போ போ, இப்படியே சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. என்ன அவர் என்ன கமான் கமான் டைகர், இவங்க எல்லாம் இப்படிதான் கமான் கமான் சொன்னாதான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. சோ நாங்க வந்து அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து தம்பிள்ஸ் இல்லாம இருப்பீங்க, இந்த தம்பிள்ஸ் நாங்களே மேக் பண்ணதான், ஒரு 500 ரூபாய் இருந்தா பண்ணிடலாம். இது பார்பல் ரைட் மொத்தத்துல ஒரு 80 கிலோ கிட்ட பண்ணணும்னு நினைக்கிறேன், திரும்ப மேக் பண்ணிடலாம். சோ நாங்க வந்து ஒரு 200 kg தம்பிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போறோம், கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வரும். ஓகேங்களா, எங்களுக்கு இது பத்தல, அதுதான் விஷயம். எப்படியும் லாக்டவுன் அடிக்கடி போடுறாங்க, சோ வீட்லயே எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்றதுக்கு தம்பிள் ரெடி பண்ண போறோம். ஓகேங்களா, அப்புறம் இந்த மரத்தை நான் பார்க்ல கொடுத்துட்டு இந்த விளாக இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா, அவ்வளவுதான், எல்லாம் ஜாலியா இருக்காங்க. என்னப்பா எமோஷன் சரியாயிடுச்சா? ரெஸ்ட் இல்ல, ஈவினிங் நாங்க ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ணிக்கோ. சோ இத போய் மரத்தை நாங்க பார்க்ல கொடுக்கறதோட இந்த விளாக முடிச்சுக்கிறோம். எல்லாரும் மறக்காம சொல்லுங்க நீங்க எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணீங்கன்ட்டு. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறோம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ் நிறைய வரும், அதே மாதிரி டயட்ஸும் நிறைய, ஒரு டீடைல்டு டயட்டா வரும். மறக்காம உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க, அவ்வளவுதான். பாய் சொல்லுங்க, பாய் பாய் சொல்லுங்கப்பா. யா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பார்க்குக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த மரத்தை வந்து பார்க்ல கொடுத்து நட சொல்ல போறோம். நம்ம மரத்துக்கு பக்கத்துலயே உள்ள போக முடியாது, அதனால செக்யூரிட்டி இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்து நட சொல்லிடலாம், அவர் நட்டுடுவாரு. நம்ம இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே போய் மரத்தை பாத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மரம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஈஸ்வர் கிஃப்டடா கொடுத்தது. ஓகேங்களா, பிரபு ஈஸ்வர்ன்ட்டு அதை கொடுத்தரலாம். பவுனும் வந்து மரம் ஓபன் ஆனவனு நட்டுடுவாரு. ஓகே, மறக்காம நீங்க எல்லாம் கோ கிரீன் வித் டிடிஎஸ் ஒரு மரம் நடுங்க, இது விவேக் சாருக்கு தான் நம்ம வந்து டெடிகேட் பண்றோம். ஓகே, பார்க்க மாட்டீங்க, ஒரே பிஸியா இருக்கீங்க போல இது, அப்படியா? ஆனா கிளீனா இருக்க பார்க்க, அப்ப கூட டெய்லி பெறுகிறீங்க. அது கரெக்ட், இல்ல சொல்றேன் கிளீனா வச்சிருக்கீங்கன்னா நான் நைட்ல பாப்பேன், நைட்ல கூட பெறுகிறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், இல்ல நாங்க சும்மா எங்க வைக்கிறீங்கன்னு பாத்துக்கிறோம். எங்க காட்டுங்க இவர்கிட்ட, நம்ம சொல்லி வச்சிருந்தோம், இவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஓகேங்களா, சோ சிம்பிளா நட்டுலாம். இவர் தான் மெயின்டைன் பண்ணாரு, பார்க் சூப்பரா மெயின்டைன் பண்ணாரு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆள் இருக்காங்க இல்ல, அதெல்லாம் வந்து பக்காவா மெயின்டைன் பண்ணிடுவாரு.
நல்லா இந்த பார்க்கே கிரீனா இருக்கும், வாக்கிங் போறதுக்கு ஒரு சூப்பரா இருக்கும் கிளைமேட். தெரியும் தெரியும் தெரியும். சோ ஓகே, மரம் நட்டுட்டோம் ஓகேங்களா. இவர் வந்து சூப்பரா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்காரு, நம்ம மரத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல. அது வந்து அவர் ஒர்க்கா அவரு சூப்பரா பாத்துக்காரு. இங்க பாருங்க சுத்தி நாங்க நிறைய மரம் நட்டிருக்கோம். இங்க ஒரு மாமரம் இருக்கும், அது இருக்கு பாருங்க. அங்க நிறைய மரம் நட்டிருக்கோம் நாங்க, இதோ இருக்கு பாருங்க. இது நம்ம லாஸ்ட் டைம் நட்டது அங்க இருக்கு விவேக் சார் கோசம் ஓகேங்களா. ஓகே சூப்பர்ண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.